Hi friends, this is Vijay from Krishoba Academy. இப்ப நமக்கு தமிழுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து கிருஷ்ணன் சார் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இங்கிலீஷோட ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது இதுல ஷார்ட்கட்ஸ்ங்கிறது வந்து நம்ம சொல்றது எல்லாமே ஒரு கற்பனையா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். நீங்க வந்து இதை உண்மைன்னு நினைச்சுக்க வேணாம். இது ஈஸியா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து டக்குன்னு எக்ஸாம்ல வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அப்படிங்கும் போது அந்த கண்ணோட்டத்தில் நீங்க பாருங்க. இப்ப எப்படின்னா இந்த போயம் ஹெட்டிங் வித்து இதோட போயட் இதோட இவங்களோட அந்த போயமோட ஆதர் இதெல்லாம். இப்போது மேட்ச் த போயம் வித் த போயட்ஸ் இந்த மாதிரி ஹெட்டிங்கில் க்வெஷ்சன்ஸ் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி போயம் ஹெட்டிங் கொடுத்தாங்கன்னா அதோட ஆதர் யார் அப்படிங்கிறத ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா நமக்கு நிறைய போயம் இருக்கும், நிறைய ப்ரோஸ் இருக்குது, நிறைய ஸ்டோரி இருக்குது. அதோட ஆதர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மறந்த மாதிரி போயிடும், நம்ம வந்து நல்லா படிச்சுட்டு போயிருப்போம், அதுக்கப்புறம் எக்ஸாமில் போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கரெக்டாக இல்லை இந்த ஆப்ஷன் கரெக்டாக, அதாவது ஏ கரெக்டாக இல்லை பி கரெக்டாக இல்லை சி கரெக்டாக அப்படிங்கிறது நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் மறந்துடுறதுனால நம்மளால் டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ண முடியாத போயிடுது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எந்த டைம்லையும் உங்களுக்கு மறக்காது. இது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது நம்ம பார்ப்போம். இப்போ எப்படின்னா தி பியானோ இது வந்து போயமோட நேம். நல்லா திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த ஹெட்டிங் வந்து எதுக்கு கீழே வரும்னா மேட்ச் த போயம் வித் த போயட்ஸ். இந்த ஹெட்டிங் கீழே க்வெஸ்சன் வந்தால் மட்டும்தான் இந்த ஆதர் வரும். ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் ஸ்டோரிலையும் இந்த பியானோ வருது, அதுக்கு ஆதர் மாறும். அது போக போக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஒரு நீங்கள் ஒரு நோட் போட்டு நீங்கள் குறித்து வச்சுட்டே வந்தீங்கன்னா போக போக சேர்கிற வீடியோஸில் உள்ள ஆதர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வந்து நீங்கள் பார்க்கும் போது ஒரு டோட்டல் கலெக்ஷனாக வீடியோவோ டோட்டல் கலெக்ஷனாக உள்ள ஆதர் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ தி பியானோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா இந்த பியானோ இதோட ஆதர் பார்த்தீங்கன்னா டிஹெச் லாரன்ஸ். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பியானோங்கிறது என்ன, மியூசிக் போடுற கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ பியானோவில் நம்ம மியூசிக் போட்டாலே லாரன்ஸ் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார். அதாவது லாரன்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டருங்கிறது தெரியும். நம்ம பியானோ யூஸ் பண்ணி மியூசிக் போட்டாலே லாரன்ஸ் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார். அதாவது லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது பியானோங்கிற போயம் நேம் கொடுத்தா அதோட ஆதர் டிஹெச் லாரன்ஸ். இதை இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கோயிங் ஃபார் வாட்டர் அதோட ஆதர் யாருன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார் வாட்டர் அதாவது இப்போ நம்ம சிட்டி லைஃப் ஆகிடுச்சு, இப்போ நல்லா போர்வெல் போட்டு நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்தாச்சு, இப்போ தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே பண்ணது வந்து அதோட பிரதிபலிப்பு எங்கே வந்து உண்டாகுது அப்படின்னா கிராமத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரும் இருக்காது, அவங்க ஒரு சின்ன கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும், ஒரு குடம் தண்ணி வேணும்னாலே ஒரு காடு நடந்து போய் அங்கே தான் வந்து அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் அவங்க தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வராங்க அன்றாட தேவைக்கு. அப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார் வாட்டர் எங்கே போகிறாங்க, ஃபாரஸ்ட்டு, காட்டுக்கு போனால் தான் அவங்களுக்கு தண்ணி கிடைக்குது. குடிக்கிறதுக்கு உண்டான தண்ணியே காட்டுக்கு போனால் தான் கிடைக்குது. கோயிங் ஃபார் வாட்டர் அதோட யாதர் யாருன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தி அப்பாலஜி தி அப்பாலஜிங்கிற போயமோட ஆத்தர் யாருன்னா ரால்ப் வால்டோ எமர்சன். இந்த அப்பாலஜியோட ஆத்தர் ரால்ப் வால்டோ எமர்சன். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்பாலஜிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது மன்னிப்பு. எமர்சன்னு எமர்ஜென்சி சன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழந்தை இருக்கான், சின்ன பையன், இல்லை பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் குழந்தை தப்பு பண்ணிட்டா ஏதாவது எமர்ஜென்சியில் எமர்ஜென்சி சன்ங்கிறத எமர்ஜென்சி சன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க எமர்ஜென்சியில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னா நம்ம மன்னிப்பு தரலாம், அவங்களை வந்து தண்டனை கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதாவது ஒரு சின்ன பையன் அவன் தப்பு பண்ணிட்டான், எமர்ஜென்சியில் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவங்கள மன்னிச்சிடலாம், அது தப்பு கிடையாது. அதுக்குன்னு பசங்க எமர்ஜென்சியில் போய் தம் அடிச்சுட்டு வந்தால் அதுக்கு மன்னிப்பு கிடையாது, அதுக்கு தண்டனை கொடுக்கணும். த அப்பாலஜிங்கிற போயமோட ஆதர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி மன்னிப்பு எமர்ஜென்சி சன் அதாவது த அப்பாலஜி ரால்ப் வால்டோ எமர்சன் அவங்களோட ஆத்தர் பேர். ஓ கேப்டன் மை கேப்டன் அதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால் ஒயிட் மேன். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து சொல்கிறது எல்லாம் கற்பனை தான், உங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஈஸியாக டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓ கேப்டன் மை கேப்டன் வால்ட் ஒயிட் மேன். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சொன்னோடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேப்டன்னா அது ஒருத்தர் தான், விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பார், கருப்பாக இருப்பார். ஆனால் நம்ம இங்கே பார்க்கறது வந்து இங்கிலீஷ் ஷார்ட்கட்ஸு. அப்போ அங்கே உள்ள கேப்டன் வெள்ளையாக இருக்கார். ஓ கேப்டன் மை கேப்டனோட ஆத்தர் வந்து எப்படி இருக்காரு, வெள்ளையாக இருக்காரு. தமிழ்நாட்டில் தான் கேப்டன் வந்து கருப்பு, வெளிநாட்டில் கேப்டன் வந்து வெள்ளைக்காரா இருக்காரு. அதனால ஓ கேப்டன் மை கேப்டன் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வால்ட் ஒயிட் மேன்கிறத நம்ம தமிழ்நாட்டு கேப்டன் விஜயகாந்த் சாரை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்னேக். இங்கே லாரன்ஸ் வந்துடுவார். லாரன்ஸ் பற்றி நான் இன்னொன்று சொல்லணும், அவர்
மியூசிக் போட்டால் மட்டும் டான்ஸ் ஆடுவார்னு சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி டான்ஸ் ஆடுவார்னா பாம்பு டான்ஸ் கூட நல்லா ஆடுவார். அவருக்கு பாம்பு டான்ஸ் நல்லா வரும். அதனால் பாம்பு டான்ஸ்ல எல்லா டான்ஸும் ஆடுவார். அதில் பாம்பு டான்ஸு நல்லா ஆடுவார் அப்படின்னு நான் வச்சுங்க. ஸ்னேக் டான்ஸு அப்படின்னு வந்தாலே அது யார் மாஸ்டர் அப்படின்னா லாரன்ஸ். அப்போ இங்கே போயம் ஸ்னேக்குன்னு வந்தால் அந்த டிஹெச் லாரன்ஸ் தான் அதோட ஆதர். அடுத்து 9 கோல்டு மெடல்ஸ், அதோட ஆத்தர் யார்னா டேவிட் ராத். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ராத்துங்கிறத ராத்திரின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது நீங்கள் சும்மா வந்து பொழுதுபோக்குக்காக டிவி பார்த்துட்டு பொழுதுபோக்குக்காக டைம் பாஸுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது, அதாவது கோல்டு மெடல் வாங்க முடியாது. நீங்கள் ராத்திரி பகலாக உழைச்சா மட்டும்தான், ராத்திரி பகலாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் கோல்டு மெடல் வாங்க முடியும். அதனால ஞாபகம் வச்சுங்க. அதாவது 9 கோல்டு மெடல்ஸ் போயமோட ஆத்தர் யாருன்னா டேவிட் ராத். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ராத்னா ராத்திரி, ராத்திரி பகலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் கோல்டு மெடல் வாங்க முடியும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் எழுதிடுவீங்க. 9 கோல்டு மெடல்ஸ் டேவிட் ராத். அப்புறம் அடுத்து தி மேன் ஹீ கில்டு, அதோட ஆத்தர் யார்னா தாமஸ் ஹார்டி. இப்போ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை டக்குன்னு தட்டினோம்னா அவன் செத்துறமாட்டான், அவனை சாகடிக்கணும், ஒருத்தனை அடிக்கணும். இதெல்லாம் வந்து கற்பனைக்கு தான் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ஒருத்தனை அடிக்கணும் ஏன்னா கொலை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து போக போகிறதில்ல. ஒருத்தனை கொலை பண்ணணும், ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னா அவனை வந்து ஹார்டாக அடிக்கணும். எவ்வளோ நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறோமோ நல்லா ஹார்டாக நம்ம அடித்தா மட்டும்தான் அவன் சாவான். தி மேன் ஹீ கில்டு, அந்த போயமோட ஆதர் தாமஸ் ஹார்டி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒருத்தனை சாவடிக்கணும் அப்படின்னா அவனை ஹார்டாக அடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை நான் சொன்னதை வந்து இந்த போயமோட நேம்ஸை தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்களே யோசித்து இந்த ஷார்ட்கட் மூலிமா நீங்களே யோசித்து அதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து சைடில் ஆதர் நேம் எழுதாமல் நீங்களே எழுதி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இது எப்பயும் மறக்காது. போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம், அதெல்லாம் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கிருஷோபா அகாடமிலேருந்து விஜய்.